அனைவருக்கும் வணக்கம். அதாவது கூகுள் நிறுவனத்திலிருந்தும் சரி, நம்ம கவர்மெண்ட் சைடும் சரி, ஒரு முக்கியமான இரண்டு உத்தரவுகளை போட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கூகுள் அதாவது நம்ம கூகுள்னு சொல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னா, கூகுளும் நம்மளும் அன்றாட ஒரு சக மனிதன், ஒரு நார்மலான மனுஷனுக்கும் கூகுளுக்கும் ஒரு பின்னி பிணையாத ஒரு தொடர்பு இருக்குது. ஏன்னா வந்து எந்த ஒரு மொபைலுமே வந்து கூகுள் இல்லாமல் எங்கேயுமே இல்லை. அதே மாதிரி கூகுளை யூஸ் பண்ணாதவங்க யாருமே இல்லை. அந்த மாதிரி இருக்கும் காலகட்டத்தில் கூகுள் வந்து நம்மளுடைய ஒரு வலதுகை மாதிரி இருந்துகிட்ருக்கு, ஒரு இதயம் கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு கூகுள் வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக பயன்பட்டுருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு சில நபர்கள் இல்லை வந்து ஒரு சில தவறான நபர்கள் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. அதுக்காக தான் இந்த அறிவிப்பை அறிவிச்சிருக்காங்க. அது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, கூகுளில் வந்து தப்பி தவறி கூட நீங்கள் டைப் பண்ணி இதை சர்ச் பண்ணவே கூடாது. அப்படி நீங்கள் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா 6 மாத காலம் வந்து சிறை வித்தவுட் பெயில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, கூகுளில் பொறுத்தவரை வந்து சிறுவர்களுக்கான ஆபாச படம், ஒரு பதிவேற்றமோ இல்லை வந்து சிறுவர்களுடைய ஆபாச படம் அப்படி சொல்லி சர்ச் பண்ணிங்கனாலும் அவங்களுக்கான 6 மாத சிறை தண்டனை. அதே மாதிரி வந்து வெடிகுண்டு சம்பந்தமாக, வெடி மருந்துகள் சம்பந்தமாக நீங்கள் சர்ச் பண்ணி இல்லை எப்படி செய்கிறதுங்கிற மாதிரி சர்ச் பண்ணால் கூட உங்களுக்கு வந்து அந்த 6 மாத கால தண்டனை வந்து கிடைக்கும்ங்கிற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அதாவது எப்படி மற்றவங்களுடைய பேங்க்கில் உள்ள அமௌண்ட்டை ஹேக் பண்ணுறது இல்லை வந்து மற்ற ஃபோனை எப்படி ஹேக் பண்ணுறது இந்த மாதிரி செயல்களை சர்ச் பண்ணால் கூட அந்த சர்ச் பண்ணாவே உங்களுக்கு வந்து ஆபத்து வரும் அப்படி சொல்லி எச்சரிக்கை விட்டுருக்காங்க. இந்த மறந்துடாமல் நீங்கள் யாரும் வந்து சர்ச் பண்ணி மாட்டிக்கிறாதீங்க. அப்படி மாட்டினீங்க அப்படின்னா 6 மாத கால சிறை தண்டனை உறுதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் யாரும் சிக்காமல் இருக்கிறதுக்காக இந்த விழிப்புணர்வு வீடியோ போட்டிருக்கேன். நன்றி.